ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம கைப்பக்கம் சேனலில் நம்மளுடைய ஹேர் கேர் சேலஞ்சில் பார்த்து டுவெண்ட்டி செவனாக இந்த வீடியோ பார்க்கலாம் இந்த வீடியோவில் நான் ஒரு சூப்பரான ஹேர் ஆயில் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேங்க இந்த ஹேர் ஆயில் பார்த்திங்கன்னா நம்ம ஹேரை நல்ல குரோத்தோடவும் நல்ல ஒரு லாங்கான ஹேர் ஆயின்னு தரும் அது மட்டும் இல்லாமல் பொடுகு பிரச்சனை சரி பண்ணி ஹேர் ஃபாலில் கண்ட்ரோல் பண்ணி முடியை வந்து நல்ல கருமையாக பட்டு போல் மாற்றும் நம்ம வந்து ஹேரை வந்து ரொம்பவே பளபளப்பாகவும் இருக்கும் நிறைய முடி கொட்டுது நிறைய பொடுகு பிரச்சனை இருக்குது இருக்கிறவங்களுக்கு இந்த ஹேர் ஆயில் ரொம்பவே கை கொடுக்கும் வாங்க நம்ம இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த ஹேர் ஆயிலுக்கு நான் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பத்து பீஸ் அளவுக்கு ட்ரை ஆம்லாம் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் கருஞ்சீரகம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா வெந்தயம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அது கூட நம்ம வந்து ஒரு கருப்பு எள் இருக்குல்ல அது வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இது எல்லாமே நம்ம ஹேரை கருமையாகவும் நல்ல ஒரு அடர்த்தியாகவும் வளரத்துக்கு ஹெல்ப் பண்ணோம் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து பொடுகு பிரச்சனையும் இந்த கருஞ்சீரகமும் வெந்தயமும் நம்மளுக்கு வந்து தடுக்கும் ஹேர் ஃபாலையும் தடுக்கும் ஏன்னா இது வந்து குளிர்ச்சியாகவும் இருக்கனால நம்மளுக்கு வந்து அந்த ஹீட்டெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி நம்மளுக்கு சூப்பரான அடர்த்தியான ஹேர் கொடுக்கறதுக்கு இது எல்லாமே ஹெல்ப் பண்ணும் இப்போ நம்ம இதை வந்து ட்ரையாக பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் இதை வந்து நல்லா அரைச்சிட்டு வந்திருக்கேன் ஒன்று ரெண்டாக அரைச்சா போதும் ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்லை இதை வந்து ஒரு போலில் நம்ம தனியாக வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு நான் எடுத்துக்கிட்டது பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூவும் கருவேப்பிலையும் எடுத்திருக்கேன் செம்பருத்தி பூவும் கருவேப்பிலையும் பார்த்திங்கன்னா நம்ம முடியை நல்லா கருமையாக அடர்த்தியாக மாற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணோம் அதே மாதிரி இளநரையை இந்த கருவேப்பிலையை கண்ட்ரோல் பண்ணிடும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம முடியோட லேயர் வந்து ரொம்பவே தின்னாக இருந்தால் கூட அதை வந்து ஸ்ட்ராங்காக மாற்றுறதுக்கு டபுள் லேயராக வளர வைக்கிறதுக்கு கருவேப்பிலையை ரொம்பவே ஹெல்ப் பண்ணோம் அதனால் நான் வந்து ஒரு இருபது செம்பருத்தி பூக்களும் ஒரு ரெண்டு கைப்பிடி நிறைய கருவேப்பிலையும் எடுத்து மிக்சி ஜாரில் நம்ம வந்து ஒன்று ரெண்டு அரைச்சிட்டு வந்துடலாம் தண்ணி சேர்க்காம ஒரு மூணு நாலு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் கூட சேர்த்துக்கோங்க எதுவுமே சேர்க்காம அரைக்கலாம் அரைப்படலை அப்படின்னா ரெண்டு மூணு ஸ்பூன் ஆயில் சேர்த்து அரைச்சிக்கோங்க இப்போ பாருங்கள் கருவேப்பிலையும் செம்பருத்தி பூவும் நான் வந்து தண்ணி எதுவும் சேர்க்காம ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் மட்டும் சேர்த்து அரைச்சிருக்கேன் இப்போ இதை தனியாக வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஆயில் காய்ச்சிக்கலாம் ஆயில் காய்ச்சறதுக்கு ஸ்டவ்வில் நான் வந்து ஒரு கடாய் வச்சுருக்கேன் அடுத்ததாக நான் வந்து தேங்காய்ன்னு எடுத்துருக்கேங்க இது வந்து தேங்காவை முழுசாக கொடுத்து நம்ம வந்து செக்கிலேருந்து ஆட்டிகிட்டு வந்த பியூரான கோகோனட் ஆயில் இது இந்த ஆயில் பார்த்திங்கன்னா கேரளாலேருந்து எங்கள் அம்மா கொண்டாந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப பியூரான ஆயில் நல்லாவே ஹேர் க்ரோத்தை கொடுக்கும் இதை நம்ம கடையில் ஒரு அரை லிட்டர் மட்டும் சேர்த்துக்கலாம் நீங்கள் பவுலில் அளவு வச்சுக்கிறீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு பவுல் அளவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஸ்டவ் நல்லாவே லோ ஃப்ளேமில் இருக்கணும் லோ ஃப்ளேமில் இருக்கும்போது தேங்காய் எண்ணெய் ஓரளவுக்கு ஹீட் ஆகட்டும் அதுக்கப்புறமா நம்ம இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் தேங்காய் அண்ணெய் லைட்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் ஹீட் பண்ணியிருக்கேன் இந்தளவு ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த செம்பருத்தியும் நம்ம வந்து கருவிப்பிலையும் அரைச்சாலும் இந்த பேஸ்ட்டை அதில் சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து வெந்தயம் கரிஞ்சீரகம்லாம் பவுட்ரு பவுடர் அந்த பவுடரையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லாவே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா அடிப்பிடிக்காமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இப்போ இந்த பொடி சேர்த்ததுக்கப்புறம் இதில் அடுத்த ஒரு பொருள் ஒன்று முக்கியமான ஒரு பொருள் சேர்த்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா ரோஸ்மரி லீஃப் தான் இது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் இந்த ரோஸ்மெரி லீஃப்ல நம்மளுக்கு வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கனால நம்ம ஹேர் க்ரோத்துக்கு சூப்பராக ஹெல்ப் பண்ணும் ஹேரை நல்லா லாங்காக வளர வைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஹேருக்கு இது ஒரு நல்ல வாசனையாக இருக்கும் இந்த வாசனை இருக்கும்போது நம்மளுக்கு பொடுகும் வராமல் தடுக்கும் ஹேர் ஃபாலையும் கண்ட்ரோல் பண்ணிடும் இப்போ ஆயிலில் எல்லா பொருளுமே சேர்த்தாச்சு ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமாக வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அடிப்பிடிக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷத்துக்கு மேலே வரைக்கும் இதை வந்து கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் அப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த லீஃபை நம்ம கையில் எடுக்கும்போது நல்லாவே ட்ரை ஆன மாதிரி நம்மளுக்கு வந்து கலரும் சேஞ்ச் ஆகாமல் கரெக்டாக அந்த ட்ரைனஸ் ஆகிற மாதிரி இருக்கும் பிசு பிசுப்பு இல்லாமல் இருக்கும் அதுதான் சரியான பதம் அந்த டைம் வர வரைக்கும் நம்மளுக்கு வந்து நொற வந்துகிட்டே இருக்கும் அந்த நொறையெல்லாம் அடங்கும் போதே நம்மளுக்கு நல்ல மிக்ஸ் பண்ணும்போதே வந்து லைட்டாக அந்த ஆயில் வந்து வெயிட்லெஸ்ஸாக தெரியும் அப்படி இருந்தால் சரியான பதம் அந்த டைம் வர வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் ஆயில் ரெடியாக இருக்குது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிசு பிசுப்பெலாம் அடங்கி நுறையும் அடங்கி நம்மளுக்கு வந்து ஆயில் வெயிட்லெஸ் ஆகிடுச்சு நல்ல வாசனையாகவும் நல்ல ஒரு கலரில் நல்ல எசன்ஸ்லாம் இறங்கியிருக்கு இதை வந்து நல்லா ஆற விட்டதுக்கப்புறம் நைட்டு ஃபுல்லாக அப்படியே ரெஸ்ட்டு விட்டுருங்க இல்லை நீங்கள் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் மட்டும் ரெஸ்ட்டு விட்டுட்டு அப்படியே நீங்கள் வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஆயில் நல்லா ஆறிடுச்சு நான் வந்து நைட்டு ஃபுல்லாக ரெஸ்ட் விட்டுவிட்டேன் இது வந்து ஒரு காட்டன் கிளாத்தில் நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஃபில்ட்ரு பண்ணியாச்சு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இது வந்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி எப்போதும் போல் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஆயிலாக நீங்கள் இதை யூஸ் பண்ணிட்டு வரலாம் வித பிசு பிசுப்பும் இருக்காது நல்ல வாசனையாக இருக்கும் அதே மாதிரி ஹேர் நல்ல குரோத்தோடு வளரும் ஹேர் ஃபால் இருக்கிறவங்க சூப்பராக இது வந்து த யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உடனே கண்ட்ரோல் கண்ட்ரோலாகிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நான் ஆல்ரெடி ஹேர் ஆயில் வீடியோ லாஸ்ட் வீடியோவில் கொடுத்துருந்தேன் அந்த ஆயில் தீர்ந்ததுக்கு அப்புறம் தான் நான் இந்த ஆயில் ரெடி பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நிறைய ஆயில் வீடியோஸும் அதே மாதிரி ஹேர் பேக் வீடியோஸும் வரும் வரும் தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ப்ரெஸ் பண்ணி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நிறைய நான் புது புது வீடியோஸ் போடுறது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களை நான் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவோட சந்திக்கிறேன் தேங்க்யூ பாய்